ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்மோக் எஃபெக்ட் லாஸ்ட் இதுலேயே பண்ணோம் இல்லையா, இப்போ அதே மாதிரி சில எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். இப்போது அட்மாஸ்பியர் எஃபெக்ட்டு, ஸ்மோக் எஃபெக்ட்லாம் வந்து சில இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இது ஆக்சுவலாக வந்து ஹெச்டி சைஸ் இருக்கும், அதனால் வந்து கொஞ்சம் ப்ளேயாருக்கு லேட் ஆகும். ஸோ நான் இருந்தாலும் இங்கே எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக நான் எடுத்துருக்கேன். ஸோ இப்போது நான் வந்து ஓகே, ஸோ இந்த இதுக்கு போயிடலாம், இந்த ப்ராஜெக்டுக்கு. ஓகே ஓகே, நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது இது ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குது. ஸோ இதில் பார்ட்டிகல்ஸும் நம்ம அப்ளை பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த இதை மட்டும் ஆட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இது இங்கேருந்து அந்த அப்பியரன்ஸ் இதை நான் இன்னும் கீழே கொண்டு போய்க்கிறேன். ஓகே, மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஆக்சுவலாக இன்னும் பேக் கொண்டு போகணும். ஓகே, ஸோ இது இந்த இமேஜ் வந்து இது ஃபுல்லாகவே இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஆட் பண்ணிட்டு, இங்கே ஆட் பண்ணிட்டு, ஸோ இது இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ இதோட ட்ரான்ஸ்லேட்டில் ஓகே, ஸோ டிஃபால்ட் வியூ ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் மூவ் பண்ணி ஓகே. ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிட்டு தென் அகெயின் இந்த சைடு மூவ் பண்ணிக்கிறேன். இது லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணிக்கலாம். ஓகே ரைட், ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்டார்டிங் பொசிஷன் கொண்டு வந்துட்டு கேமரா 1 கொண்டு போய்க்கலாம். கொண்டு போய்ட்டு ஃபிட் 200%. ஓகே, ஸோ நான் இங்கே பொசிஷன் கொண்டு போயிட்டு இதோட பென் டூலில் இந்த ஏரியா மட்டும் நான் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதோட மாஸ்கில் போய்ட்டு இன்வெர்ட் மாஸ்க், ஸோ ஆப்போசிட்டில் மட்டும் வரும். ஸோ ஃபெதர் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அதில் போய்ட்டு ஃபெதர் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணிட்டு ஸோ இதோட ஒப்பாசிட்டி நான் என்ன பண்ணுன்னா இதை ப்ரெஸ் பண்ணி ஒப்பாசிட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த இடத்துல மட்டும் வர மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணுறேன், இதை இதோட ஒப்பாசிட்டி போய்ட்டு, ஸோ ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய தெரிய வேண்டாம். ஓகே, ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிவிட்டு இதோட கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போட்டு டோன் கலர், ஸோ டோன் கொடுத்துட்டு கலர் டோன் சிசி டோனர் கொடுத்துக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இதில் போய்ட்டு நான் என்ன கலர் ஆட் பண்ணிக்கிறேன்னா இந்த கலர் பிக்கர் டூல், இந்த கலருக்கு ரிலேட்டிவான கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ளூஇஷ்க்கு ரொம்ப ரிலேட்டிவான கலர் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணோம்னா, ஸோ அதுக்கு ரிலேட்டிவான கலர் வரங்காட்டி நம்மளுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகே, பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அங்கே இருக்கும் மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். நாங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல லைட்டாக மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியும். ஓகே ரைட், ஜஸ்ட் ஒரு எஃபெக்ட் தான். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா அங்கே தெரியுது. ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன், அந்த அட்மாஸ்பியரை காப்பி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை சாரி இதெல்லாம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இதோட ரொட்டேஷன் வந்து என்ன பண்ணுறேன், ஆக்சுவலாக வந்து இந்த இந்த இதில் வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் -1. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கும். ரைட், வேண்டாம், நம்ம ஆக்சுவலாக வந்து மாஸ்கை பண்ணிகிட்ருக்கோம். நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு அட்மாஸ்பியர் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் அட்மாஸ்பியர் நான் ஆக்சுவலாக வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு அட்மாஸ்பியர் நான் எடுத்துடலாம், இல்லைன்னா அட்மாஸ்பியர் இல்லாமல் ஸ்மோக் எஃபெக்ட் ஓகே ஆட் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து இங்கே ஃப்ரண்ட் லேயரில் இங்கே வச்சுக்கலாம். அந்த ஸ்மோக் லேயர் வந்து நான் என்ன பண்ணுறேன், 3D கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஸ்மோக் லேயர் வந்து
ஆப்போசிட்டில் மாற்றிக்கலாம். ஸோ ஸ்கேல் ஓகே, ஸோ ஆப்போசிட்டில் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் -100 டிகிரி. ஓகே ஸ்கேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோடய ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். கலர் டோன் வந்து நம்ம சேம் அதில் பண்ண சேம் கலர் டோனே எடுத்துக்கலாம். காப்பி பண்ணிட்டு இதில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இதோட ஒப்பாசிட்டி இன்னும் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ 0 ப்ளே. ஓகே இப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்மோக் வந்து இந்த மேலேருந்து வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து இந்த டைரெக்ஷன்லேருந்து வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரொட்டேட் வை டைரக்ஷனில். ஓகே ஸோ வை டைரக்ஷன் வேண்டாம், ஆக்சுவலாக வந்து இசட் டைரெக்ஷனில் செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்ட், இசட் டைரெக்ஷன்லையும் கரெக்டாக வரல. ஸோ ஓகே இசட் டைரெக்ஷன் தான் கரெக்ட். ஆக்சுவலாக நான் வந்து ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு பண்ணோம்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஆங்கிளில் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ரைட், இந்த ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிட்டு தென் இதை மூவ் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஓகே ஓகே நைஸ் ரைட். ஸோ இது வந்து நான் இப்போ இந்த மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. ஜஸ்ட் இந்த சாம்பிளுக்காக காமிச்சா நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்லையுமே பண்ணிடலாம். ஓகே இதை ரெண்டர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், ஃபைனல் ரெண்டரிங் பண்ணுறதுக்கு ஸோ இதில் போய் நியூ சாரி ஆட் டு ரெண்டர் கியூ, ரெண்டர் கியூ கொடுத்துட்டு ஃபைலோட சைஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்போவுமே பெஸ்ட்டு சைஸ் தான் கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு எவ்வளோ ஃபுல்லாக இல்லை ஆஃப் ஹெச்டியா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவேன். நான் ஃபுல் ஹெச்டியே கொடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே இருக்கிற எஃபெக்ட்ஸில் வந்து இதெல்லாம் டிஃபால்ட் நம்ம எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் கரண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இதை எடுத்து விட்டோம்னா செட்டிங்ஸ் வந்து எல்லா எஃபெக்ட்ஸ் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ நான் கரண்ட் செட்டிங்ஸ் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். தென் ஃப்ரேம் 25 ஃப்ரேம்ஸா இல்லை 30 ஃப்ரேம்ஸா ஃப்ரேம் செகண்டா அப்படிங்கிறது நான் 25 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட்ஸ் வந்து இங்கே டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 24 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் வந்து 24 செகண்ட்ஸே வந்து இதில் வந்து இருக்கட்டும். ஜஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே அவுட்புட் நம்ம வந்து ஹெச்டி 264 தான் ப்ரிஃபர் பண்ணுறேன் நான். இது வந்து குவாலிட்டி கம்மி ஹையாகவும் இருக்கும், சைஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும். மற்ற இடத்த ஹையான சைஸ் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும். தென் இதோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஓகே அகெயின் ஓகே. ஸோ எங்கே சேவ் பண்ணுறோமோ அந்த சேவிங் லொக்கேஷன் வந்து நான் எடுத்துக்கலாம். ஸோ மோஷன் போஸ்டரில் ஓகே ரைட், நான் இங்கே வந்து சேவ் பண்ணுறேன். மோஷன் கிராஃபிக்ஸ் கொடுத்துட்டு ரெண்டர் பண்ணலாம். ரெண்டர் ஆகிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். பாஸ் பண்ணிக்கலாம். ரெண்டர் ஆயிடுச்சு, இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ரெண்டர் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ப்ளே பண்ணுறேன். பிரச்சனாச்சு இது பார்த்திங்கன்னா லைட்டாக 3D எஃபெக்ட் வந்திருக்கு. ஓகே ஸோ இந்த இமேஜ்லேயும் க்ரியேட் பண்ணிட்டோம், இதுலேயும் வந்துச்சு. ஓகே இதில் வந்திருக்கு பட் பெரிய எஃபெக்ட் இல்லை, இது வந்து தனியாக பிரிஞ்சு வருது. இதில் நல்லா வந்திருக்கு பட் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இங்கே வந்து நம்ம அங்கே இமேஜை வந்து ரொட்டேட் பண்ணோம் இல்லையா, இமேஜ் ரொட்டேட் பண்ணும்போது அந்த இமேஜ் அதோடு தான் முடிஞ்சிருக்கு. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து அதாவது நான் க்ரியேட் பண்ண அந்த ஸ்மோக் வந்து இதோட முடிஞ்சு. ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் எலாபரேட் பண்ணிக்கணும் பண்ணியிருந்தேன் இந்த பிரச்சனை வந்துருக்காது. ஓகே ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா 3D எஃபெக்ட் கிடச்சிருக்கு. ஓகே ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம கான்செப்ட் இது தான் சரிங்களா. நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து மோஷன் போஸ்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பில் பண்ணலாம். நீங்கள் வந்து 3D எடுத்துகிட்டு அந்த 3D இதுவே வந்து நம்ம 3D மாடல் பண்ணிட்டு அதை இங்கே கொண்டு வந்து நம்ம இன்னமும் வேறு வேறு ஆங்கிளில் காமிக்கும்போது அது கரெக்டாக தெரியும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் இமேஜ் மட்டும் வச்சு பண்ணியிருக்கோம், இது ஒரு ஆப்ஷன் தான் சரிங்களா.